செம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கற்போம் நிகழ்ச்சி நேயர்களே நாம் தமிழ் கற்போம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு பாடம் சார்ந்த கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நன்னூல்லேருந்து பதம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் பதம் பதம் என்றால் என்ன அதை நம்ம எப்படி வந்து பல வகையில் வந்து சொல்லலாம் அதுக்கு பதத்தில் எத்தனை வகை இருக்குது இதை சார்ந்த செய்திகளை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் பதம் அப்படின்னா சொல் கிளவி மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பதம் சொல் மொழி கிளவி இது அனைத்தும் ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது தான் அது என்னென்னா சொல் அல்லது பதம் அப்படின்னு சொல்லலாம் சரி ரைட்டு அதாவது பதம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தருவது பதம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பதம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது சொல் ஓர் எழுத்து தனித்து நின்றோ வந்து என்ன பண்ணும் பொருளை தரும் அதே போல் பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து வந்து என்ன பண்ணும் வந்து ஒரு பொருளை தரும் அப்படி இருந்தால் அது பதம் சொல் என்று சொல்கிறாங்க ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தருவது பதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அந்த பதம் இரண்டு வகையாக சொல்கிறாங்க அந்த இரண்டு வகை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பகாபதம் பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க பதத்தை இரண்டு வகையாக பறிக்கிறாங்க பகு பகாபதம் பகுபதம் அப்படின்னு வந்து இரண்டு வகையாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க பதம் இரண்டு வகைப்படும் ஒன்று பகாபதம் மற்றொன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகாபதம்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் பகாபதம்னா பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது ஒரு வார்த்தை ஒரு சொல் இருக்குதுன்னா அதை வந்து பிரிக்க முடியாது பிரித்தாலும் அது வந்து என்ன பண்ணாது பொருள் தராது அதுதான் வந்து பகாபதம் வந்து அந்த பகாபதம் பெரும்பாலும் என்னவாக தான் இருக்கும் பகுதியாக தான் இருக்கும் அந்த இருக்கிறது வந்து தான் என்ன பண்ண முடியாது மேலும் வந்து நம்மளால பிரிக்க முடியாது அதனால அது பகாபதம் சொல்றாங்க இந்த பகாபதம் ஏழு எழுத்துக்கள் வரை பெற்றிருக்கும் இந்த பகாபத சொற்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோமா ஏழு எழுத்துக்கள் வரை இதில் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பகாபதம் சொல் அடிப்படையில் நான்கு வகைப்படும் சொல்கிறாங்க இந்த பகாபதத்தை சொல்லினுடைய அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க அவை பெயர்பகாப்பதம் வினைப்பகாபதம் இடைப்பகாபதம் உரி பகாபதம் அப்படின்னு வந்து நான்கு வகையாக வந்து என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க பிரித்து வச்சுருக்காங்க சரி பெயர் பகாபதம் அப்படின்னா அன்னை தலை நீர் பந்து இதெல்லாம் பாருங்கள் பெயரை வந்து உடையதாக இருக்குது அதே போல் இந்த பெயரை உடைய பகாபதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது இப்போ அன்னை என்பதை வந்து பிரிக்க முடியுமா முடியாது தலை என்பதை பிரிக்க முடியாது நீர் என்பதை பிரிக்க முடியாது அப்போது பிரிக்க முடியாதது பிரிக்க முடியாது பிரித்தாலும் என்ன பண்ணாது பொருள் தராது அதனால் இது பெயர் பகாபதம் அடுத்து வினை பகாபதம் வினை பகாபதம் என்னும் பொழுது என் உன் எழுத்து காட்டு படி இதில் பாருங்கள் உன் வினை பகாபதம் எழுத்து வினை பகாபதம் காட்டு படி அப்படின்னு இதில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இப்போ பாருங்கள் இந்த உன் அப்படின்றத வந்து பாருங்கள் இது மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது காட்டு மேற்கொண்டு பிரிக்க முடியாது படி पगुद्य, அது மேற்கொண்டு பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது இல்லையா பகுதியே பகுதியாக தான் இருக்குது அது மேலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியாது பிரித்தா பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது அதனால் அது வினை பகாபதம்னு சொல்கிறாங்க இடைப்பகாபதம் இடைப்பகா பதம் என்பது உம் மற்ற போல சூழ் இந்த மாதிரியான இந்த சொல்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது அதனால் இவை இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க இடைப்பகா பதத்துக்குள்ளார வந்து இதை அடக்கிட்டு போகிறாங்க அடுத்து வந்து பாருங்கள் உரி பகா பதம் உரி பகா பதம்னா நனி தவ சால உரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதையும் வந்து என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது பிரித்தாலும் இதை பொருள் தராது இப்படி பகா பதங்கள் ஏழு எழுத்துக்கள் வரை பெற்றிருக்கும் சொல் அடிப்படையில் நான்கு வகை இதை பிரிக்கின்றனர் ஸ்பெயர் பகாபதம் வினை பகாபதம் பகாபதம் உரி பகாபதம் என்று சொல்லினுடைய அடிப்படையில் இந்த பகாபதத்தை நான்கு வகையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரித்து வச்சிருக்காங்க சரிங்களா அப்போது நல்ல மனதில் நிறுத்திக்கிங்க பகாபதம்னா பிரிக்க முடியாது அந்த சொல்லை மேற்கொண்டு பிரிக்க முடியாது பிரிச்சா பொருள் தராது ஏழு எழுத்துக்கள் வரை பெற்றிருக்கும் அப்படின்றத வந்து மனதில் நீங்கள் இருத்தி வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்படி இருத்தி வைத்து கொண்டு இது நான்கு வகையில் வரும் பெயர் பகாப்பதம் வினை பகா இடை இடைப்பகாப்பதம் உரி என்று நான்கு வகைப்படும் அப்படின்றத நீங்கள் மனசில் வந்து நிறுத்தி வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பகுபதம் பகுபதம்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பகுக்க பகுக்கக்கூடியதும் பகுத்த பின் பொருள் தருவதமான பதம் பகுபதம் பகுக்கக்கூடியதும் பகுக்கக்கூடியதுன்னா ஒரு சொல் இருக்குற அந்த சொல்லை பிரிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ பகுக்க கூடியதும் பிரிக்கக்கூடியதும் பகுத்த பின் பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த சொல்லை நம்ம பிரித்த பின்பு பகுத்த பின் பொருள் தருவதுமான அதை பிரித்த சொல்லை பிரிச்சு பார்த்தாலும் என்ன பண்ணும் பொருள் தரும் அப்படி பொருள் தருவதுமான பதம் பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டுங்க இப்போ இந்த பகுபதம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகை உண்டு எப்படி பகாபதம் வந்து சொல்லினுடைய அடிப்படையில் நான்கு வகையாக பிரித்தார்களோ அதுபோல பகுபதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க பகுபதத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பெயர் பகுபதம் மற்றொன்று வினை பகுபதம் புரியுதுங்களா இப்படி இரண்டு வகையில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பகுபதத்தை வந்து பிரிச்சுட்டு போகிறாங்க அந்த இரண்டு வகை பகுபதத்தில் பெயர் பகுபதத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க அந்த ஆறு வகையில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பிரித்து நமக்கு இங்கே காட்டியிருக்காங்க பெயர் பகு பகுபதம் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வினை பகுபதம் இரண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வினைப்பகுபதத்தை இரண்டு வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க அந்த பெயர் பகு பகுபதம் ஆறு என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் பெயர்பகுபதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பெயர் ப பகுபதம் இடப்பெயர் பகுபதம் காலப்பெயர் பகுபதம் சினை ப பெயர் பகுபதம் குணப்பெயர் பகுபதம் தொழிற்பெயர் பகுபதம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகையாக வந்து சொல்லிட்டு போறாங்க இப்போ இந்த ஆறு வகைக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை நம்ம பார்த்தா எளிதில் நமக்கு புரியும் சரிங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் பகுபதம் பொன்னன் அப்படின்னும் போது அது பொன் என்பது வந்து ஒரு பொருள் அப்போ பொருட்பெயர் பகுபதம் பொன்னன் இடப்பெயர் பகுபதம் மதுரையான் மதுரை என்பது ஒரு இடம் இல்லைங்களா அப்போ மதுரையான் என்பது வந்து இடப்பெயர் பகுபதத்துல நம்ம வந்து உள்ளடக்கலாம் காலப்பெயர் பகுபதம் அப்படின்னும்போது கார்த்திகை யான் கார்த்திகை யான் என்பது வந்து காலத்தை மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லைங்களா அப்போது அந்த கார்த்திகையான் என்பது வந்து காலத்தை குறிப்பிடக்கூடிய பெயர்பகுபதமாக அது இருக்கிறது சினைப்பெயர் பகுபதம் பொழுது தலையன் தலை இருக்குது இல்லையா தலையன் என்பது உடம்புல ஒரு உறுப்பு சினைனாலே என்ன சொல்றாங்க அதாவது ஒரு முழு பொருளில் ஒரு சினை பொருள் அப்படின்னு சொல்றாங்க அப்போது நம்மளுடைய உடம்புல முழு உடம்புல தலை என்பது ஒரு சினை ஒரு உறுப்பு இல்லைங்களா அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா சினை பெயர் பகுபதம் அப்படின்னா அதுக்கு உதாரணம் தலையண் அப்படின்னு சொல்றாங்க குண பெயர் பகுபதம் அப்படின்னா இனியன் ஏன்னா அவருடைய பண்பு இனிமையானதாக இருக்கும் அதனால அவருடைய குணப்பண்பு இனிமையாக இருக்கிறதுனால இனியன்னு சொல்கிறோம் அப்போது அதை என்ன சொல்கிறாங்க குண பகுபதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தொழிற்பெயர் பகுபதம் ஓட்டுநர் ஏன்னா அவர் தொழில் என்னது வண்டியை வந்து இயக்குது இயக்குவது அப்போது இயக்க வண்டியை வந்து இயக்குறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் ஓட்டுனர்னு சொல்லுவோம் அப்போ தொழிற்பெயர் பகுபதமாக இந்த ஓட்டுநர் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து வினை பகுபதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வினை பகுபதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக வந்து சொல்கிறாங்க ஒன்று தெரிநிலை வினைப்பகுப்பதம் இரண்டு குறிப்பு வினைப்பகுபதம் அப்படின்னு வந்து இந்த வினைப்பகுப்பதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க இரண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரிநிலை வினைப்பகுப்பதத்துக்கு உதாரணம் நெய்தான் நெய்தான்னா ஆடையை நெய்யிறது இல்லையா ஆடையை வந்து உருவாக்குறது அப்போ நெய்தான் என்னும் என்னும் பொழுது அது தெரிநிலையா இருக்குது குறிப்பு வினை பகும் பதம் அப்படின்னும் போது நல்லன் அப்படின்னும் போது அது குறிப்பால உணர்த்துவதனால அது வந்து என்ன சொல்றாங்க குறிப்பு வினை பகுவதம் அதுக்கு உதாரணம் நல்லன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா பதம் என்றால் வந்து என்ன சொல்றாங்க சொல் கிளவி மொழி அப்படின்னு சொல்றாங்க அப்படி எந்த விதத்திலையும் வந்து பதத்தை வந்து சொல்லலாம் பதம்னாலும் சொல்லுனாலும் மொழியினாலும் கிளவியினாலும் எல்லாம் ஒன்று தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னே இல்லையா பதம்னா என்னென்னு ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் வந்து சேர்ந்தோ வந்து பொருள் தருவது பதம் நான் வந்து சொன்னேன் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாருங்கள் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது கா தை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க கா என்றால் சோலை தை என்பது மாதத்தை குறிக்கும் இல்லையா அப்போது இது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓர் எழுத்து ஒரு மொழினால் ஒரே ஒரு எழுத்து ஒரு பொருளை குறிக்கும் இல்லையா அப்போது ஒரு எழுத்து தனித்து நின்றோ இப்போ பாருங்கள் கானா சோலை தைனா மாதத்தை குறிக்குது அப்போது இது ஓர் எழுத்து சொல் அதே போல் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது பல எழுத்துக்கள் சேரும்போது தமிழ் தமிழன் இனியன் நல்லன் எப்படி ஒண்ணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ இதில் பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ச எழுத்துக்கள்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுது ஒரு பொருளை தருது இல்லையா அப்போது பல எழுத்துக்கள் வந்து சேர்ந்து த ஒரு பொருளை தருவதும் வந்து என்ன சொல்றாங்கன்னா பதம் தான் சொல்றாங்க அப்போது பதம் என்பது ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது பதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா பதம்னா என்ன பதத்தில் ஓர் எழுத்து ஒரு ஓர் எழுத்து சொல்லியது அப்புறம் பல எழுத்துக்கள் வந்து இப்போ சேர்ந்து பொருள் தருவது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்து பகா பதம்னா என்ன அது எத்தனை வகைப்படும் பகுபதம்னா என்ன அது எத்தனை வகைப்படும் அதில் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் வினை பகுப்பதம் எத்தனை வகைப்படும் அதனுடைய உதாரணங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா இதை அப்படியே மனசில் நிறுத்திக்கிட்டால் நமக்கு வந்து மறக்கவே மறக்காது என்று கூறி வாய்ப்பளித்த ஜெம் டிவிக்கு நன்றி கலந்த வணக்கத்தை கொள்கிறேன் நன்றி வணக்கம்